சேனல் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறது எம்இஐஎஸ் என்றால் மணி மார்க்கெட் நாம் இன்று பார்க்க போகும் சார் ஹட்சன் விளம்பரங்களில் பார்த்திருப்பீர்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த Hudson விளம்பரத்தையும் ஹட்சன் சிம்பலையும் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் அதிகமாக பார்த்திருப்பார்கள் ஹட்ஸன் அக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் சேர வருடத்தில் இந்த சேரை வாங்கி வைத்திருந்தீர்கள் என்றால் இன்று ஓடீஸ்வரராக மூலம் ஆடி இருப்பீர்கள் அது எப்படின்னு நம்ம விரிவாக பார்ப்போம் ரெண்டாயிரத்துல நீங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது இன்று அது வளர்ந்து மிகப்பெரிய தொகையாக ஒரு கோடியே தொண்ணூத்தி லட்சம் ரூபாய்க்கு மேலே வளர்ந்துருக்கும் ரெண்டாயிரத்துல இந்த ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட் ஷேர் வந்து வெறும் அறுபத்தொம்பது ரூபாய் இருந்திருக்கிறது நான் இந்த வீடியோ எடுக்கும் நேரத்தில் அறுநூத்தி ரூபாயாக உள்ளது ரெண்டாயிரத்தில் அறுபத்தொம்பது ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு நம்ம இன்வெஸ்ட் செய்திருந்தோன்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு சார் வாங்கியிருப்போம் இன்று அது வளர்ந்து இருபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு குவாண்டிட்டியாக பெரியிருக்கும் இருக்கும் மாபெரும் நிறுவனத்தை நிறுவியவர் ராஜி சந்திரமோகன் இவர் தான் இந்த அட்ஸன் ப்ராடக்டினுடைய கம்பெனியினுடைய ஃபவுண்டர் ஆர்ஜி சந்திரமோகனுடைய சின்ன வரலாறை பற்றி தமிழில் பெரிய கொஞ்சம் பார்ப்போம் இதன் சந்திரமோகன் சிவகாசிக்கு அருகில் உள்ள திருத்தங்கள் என்ற ஊரில் பிறந்தார் இவர் தந்தை ஆவார் சாதாரண நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பியூசி தேர்வில் தோல்வியடைந்தவர் சிறு வயதில் இருந்த ஐஸ்கிரீம் மேல் விருப்பம் கொண்டிருந்த சந்திரமோகன் அதையே தூண்டுதலாக கொண்டு இந்த நிறுவனத்தை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு தன் குடும்ப சொத்துகள் சிலவற்றை விற்று அதன் மூலம் கிடைத்த பதிமூணு ரூபாயில் தனது இருபத்தோராம் வயதில் ஆர்ஜி சந்திரமோகன் நன்கோ என்ற நிறுவனத்தை முதன் முதலில் நிறுவினார் அந்த நிறுவனத்தில் பெயரில் தயாரான அருண் ஐஸ்கிரீம் என்று பெயர் வைத்து அவரே தள்ளுவண்டியில் சென்று பத்து பைசாவிற்கு விற்கத் தொடங்கியுள்ளார் எந்த ஒரு தொழில் முயற்சியும் உடனடியாக வெற்றி பெறுவதில்லை அதுபோல அவரது தொழில் பயணங்களில் பல தடைகள் இழப்புகளை சந்தித்த பிறகே வெற்றி இலக்கை அடைந்திருக்கிறார் அப்பொழுது பதிமூணாயிரத்தி ஐநூறு கிராமங்களில் இருக்கும் மூன்று லட்சத்துக்கு அதிகமான விவசாயிகளிடமிருந்து பாலை நேரடியாக கொள்முதல் செய்கிறது இந்த நிறுவனம் பல்வேறு இடங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட பாலை தமிழ்நாட்டில் சேலம் காஞ்சிபுரம் மதுரை பாலக்கோடு தலைவாசல் கரூர் தருமபுரி பழனி மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களிலும் கர்நாடகாவில் பென்னாலி மற்றும் பெல்காம் ஆகிய இடங்களிலும் ஆந்திராவில் சித்தூர் மற்றும் தெலுங்கானாவில் ஐதராபாத்தையும் பால் பதப்படுத்து கிடங்குகளை கொண்டுள்ளது இந்த நிறுவனம் அட்சன் அண்ட் அட்ஸ் அண்ட் கால் அட்ஸ் அண்ட் அக்ரோ ப்ராடக்ட் அட்ஸ் அண்ட் அக்ரோ ப்ராடக்டினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்து ஹச்ஐபின்னு அவங்க உருவாக்கி ஒரு சிம்பிள் உருவாக்கியிருக்காங்க இட்ஸ் ஏ டைரி கம்பெனி இன் இண்டியா பேஸ்ட் இன் சென்னை சென்னை பேஸ்ட் கம்பெனி இது இட் இஸ் ஃபோன் பை கணேசன் ஃபாதர் ஆர்ஜி சந்திரமோகன் இன் நைன்டீன் செவன்டி சந்திரமோனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல உருவாக்கப்பட்டது இஸ் என்கேஜ் இன் த பிசினஸ் ஆஃப் மேனு அண்ட் மார்க்கெட்டிங் ஐஸ்கிரீம் அண்ட் மில்க் அண்ட் டெய்ரி பேஸ்டு மில் ப்ராடக்ட் இவங்க வந்து ஐஸ்கிரீம் மற்றும் மில்க் அண்ட் டெய்ரி பேஸ்டு ப்ராடக்ட் மேனு பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க அதிகமாக சேல்ஸ் பண்றாங்க என்னென்ன ப்ராடக்ட்ல சேல்ஸ் பண்றாங்கன்னு பார்த்தா கம்பெனி செல்ஸ் ப்ராடக்ட் அண்டர் வைஸ் திராண்ட்வை அதிகமாக சேல்ஸ் பண்றாங்க அருண் ஐஸ்கிரீம் ஆரோக்கியா மில்க் ஹட்சன் கர்டு பன்னீர் ஹட்ஸன்

அதனால அட்ஸன் அக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் கம்பெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மில்க் ப்ராடக்ட் அதிகமா நிறைய கண்ட்ரிக்கு சேல்ஸ் பண்றாங்க அட்ஸன் அக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் ஒரு பிராண்ட் வேல்யூ கம்பெனி டோட்டல் இண்டியன் டோட்டல் இந்தியன் பாப்புலேஷன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸ் பீப்புள் ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட்டை தென் மாநிலங்களில் அதிகமாக விற்பனை கொள் செய்வதால் அடுத்து வருடம் பதினஞ்சு வருடத்தில் ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட் அவங்களுடைய மில்க் ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணுவாங்க அதனால அவங்களுடைய க்ரோத்து வெரி ஹையாக இருக்கும் அதனால உங்களுடைய உங்களுடைய வருமானத்தை தேவைக்கு அதிகமாக உள்ள பணத்தை மட்டும் முதலீடு செய்யுங்கள் ஏனென்றால் கல்யாணத்துக்குள்ள ரூபாயை நீங்க உள்ள போட்டீங்கன்னா நீங்க வித்துருவீங்க பயந்து வித்துருவீங்க அதனால நஷ்டமாகும் அதனால உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக உள்ள பணத்தை மட்டும் முதலீடு செய்யுங்கள் ஷேர வந்து நீங்க ஒரு அசட்டாக நினைக்கணும் அதை ஒன்லி பை பண்ணி வைக்கணும் இயர்ஸ் கழிச்சு தான் நம்ம அந்த பை நம்பர் ஆஃப் ஆஃப் ஒன் நம்ம பண்ணி அந்த கம்பனியுடைய பார்ட்னராக நம்ம ஆறோம் அதனால் கடந்த இருபது வருடங்களில் அதனுடைய போனஸ் ரிவன்ட் நம்மளுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கும் இப்போ நம்ம என்னென்னலாம் சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒரு சேரை நம்ம வாங்கின உடனே நாளைக்கே ரேட்டு ஏறிட்டா அடுத்த மாசம் ஏறிட்டா அடுத்த வருஷம் ஏறிட்டா இன்னும் மூணு மாசத்துல ஏறிடுமா நம்மளுக்கு உடனடியா ரூபா கிடைச்சிருவா கிடைச்சிருப்போம் பெருகிருமா அப்படின்னு எல்லாரும் பார்க்கும் அப்படிங்கறது ஒரு சூதாட்டம் தான் கண்டிப்பாக சூதாட்டம் தான் ஏனென்றால் ஒரு குழந்தைய நீங்க குழந்தை பிறந்தவொடனே அதை வளர்த்து ஒரு வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அழுது அழுவும் அதுக்கு மாத்திரை கொடுக்கணும் அதுக்கு கொண்டு எல்கேஜி சேர்க்கணும் அதுக்கு பிறகு ஒவ்வொரு கிளாஸா அது படிச்சு நைன்த்து வரணும் அது மார்க் எடுக்கணும் அதுக்கு பிறகு லெவன்த்தில் சேர்க்கணும் அதுக்கு பிறகு டுவெல்த்தில் நிறைய மார்க் இன்ஜினியரிங் டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஒரு மூணு வருஷம் கழிச்சு தான் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அது வருமானம் கொடுக்கும் ஆனா ஷேர்ல மட்டும் நீங்க உடனடியாக வருமானத்தை எதிர்பார்க்கிறீர்கள் அது கண்டிப்பாக தவறு தவறு நம்ம வந்து அந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த கம்பெனி வளரதுக்கு குறைஞ்சது பதினைஞ்சு வருடம் ஆகும் ஏன்னா நம்ம அந்த ஷேர்ல வாங்கி வச்சாதான் அந்த கம்பெனியோட வருமானம் நம்மளுக்கு கிடைக்கும் ஏனென்றால் இப்போ நம்ம அவங்க அந்த கம்பெனில என்னென்ன ப்ராடக்ட்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் த்ரீ டைப்ஸ் ஆஃப் மில்க்கு இந்த இதை வந்து நீங்கள் அதிகமாக விளம்பரங்களில் பார்த்துருப்பீர்கள் நலம் அன்புடன் நமது கிராமங்களிலிருந்து ஆரோக்கியா அப்படிங்கிற விளம்பரத்தை நீங்க அதிகமாக பாத்திருப்பீங்க ஆரோக்கிய கருப்பா ஆரோக்கிய மில்க் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கேனு இப்போ அதிகமாக இது சேல்ஸ் ஆகும் நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டா பேண்டிக் காரணமாக பால் வாங்குறதுக்கு போக கூட டெய்லி பால் வாங்கது போக கூட மக்கள் பயப்படுகிறார்கள் அதனால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கேனு அதிகமாக நானே வாங்கி யூஸ் பண்ணுறேன் இது மூணு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நம்ம போய் வாங்கினா போதும் அதனால் நம்ம சேஃப்டியாக இருக்கலாம் ஹட்சன் சீஸ் ஹட்சன் சீஸ் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறத அவங்க இன்னும் சேல்ஸ் பண்ணுறாங்க அட்சன் கௌ மில்க்கு அது பிறகு ஹட்சன் குக்கிங் பட்டர் ஹட்ஸன் கர்டு ஹட்சன் கர்டு ஹட்சன்லேயும் தயிர் வச்சுருக்காங்க அதே மாதிரி ஹட்சன் டெய்ரி ஒயிட்னர் ஹட்சன் லசி ஹட்சன் ஸ்வீட் கர்டு

கொடுக்குறாங்க அதனால அட்சன் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த மாட்டுக்கு தேவையான அனைத்து வகையான உணவையும் தயாரித்து கொடுக்கிறார்கள் சந்தோஷ் எக்ஸல் பிராண்ட் மூலமாக விற்பனை செய்கிறார்கள் அதே போது சந்தோஷா கால் ஸ்டார்டர் சந்தோஷா பைபாஸ் பிளட் சந்தோஷ் அவங்களே மாடுகளுக்கு தேவையான தீவனத்தையும் தயார் செய்து விற்பனை செய்கிறார்கள் அனிவா மில்க் பவுடர் பால் இல்லாத நேரத்தில் அருண் ஐஸ்கிரீம் அட்ஷனுடைய மற்றொரு பிராண்ட் வேல்யூ ப்ராடக்ட் அருண் ஐஸ்கிரீம் குல்பி மகராஜ் ஜார்ஜ் பேர் அருண் ஐஸ்கிரீம்னு ஐகோன் அருண் ஐஸ்கிரீம்னுடைய ஐ பார் மினி அருண் ஐஸ்கிரீம் டப் ஃபேமிலி பேக் ஏதாவது உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துச்சு பிறந்தநாள் நாள் அப்படின்னா நீங்கள் இதை வாங்கி உங்கள் ஃபேமிலிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க பெரிய லெவலில் பெரிய பாக்கெட்டாக தயாரிச்சு உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறார்கள் அருண் ஐஸ்கிரீம் ஐ பார் அட்ஸனுடைய ஐ பேக் ஐஸ்கிரீம் இந்த உங்க வீட்டுல ஏதாவது கல்யாணம் ஏதாவது பார்ட்டி வைக்கணும் அப்படின்னா ஐ பேக் ஐஸ்கிரீமுக்கு அதிகமாக நீங்க பெயிருப்பீங்க ஆனா ஐ பேக் மேங்கோ டைப் சாக்லேட் ஐ பேக் ஐஸ்கிரீம் பார் ஐ பேக் cone கோன் ஐ Ice Cream Cake இதே மாதிரி உங்கள் வீட்டில் பீஸா வாங்கன்னா ஆர்டர் பண்ணி எங்கே சாப்பிட்ருப்பீங்க

எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தில் ஒரு லட்சரூவா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு சேர் வாங்கியிருப்போம் அது ரெண்டாயிரத்தி எட்டில் அது ஸ்பிளிட் காரணமாக ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஷேராக வளர்ந்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பதினாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ஷேராக வளர்ந்துள்ளது ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் போனஸ் காரணமாக அது இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு சேராக பெருகியுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறில் இது அஞ்சுக்கு ரெண்டு போனஸுங்கிறதுனால இருபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சேராக பெருகியுள்ளது ப்ரூஃபை பிஎஸ்சி வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தில் இந்த அட்சன் வந்து அறுபத்தொம்போது ரூபா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தியில் ரெண்டாயிரத்தி எட்டில் அட்சன் அக்ரோ ப்ராடக்ட்டு ஆஃப்டர் ஸ்பிளிட்டுக்கு பிறகு எண்பத்தெட்டு ரூபா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அட்சன் அக்ரோ ப்ராடக்ட்டு போனஸ் காரணமாக நூத்தி அஞ்சு ரூபாய் இருந்திருக்கு ஆப்டர் போனஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் போனஸுக்கு பிறகு எண்பத்தி அஞ்சு ரூபாய் உள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறில் போனஸுக்கு பிறகு முன்னூற்றி நாற்பது ரூபாயாக உள்ளது நீங்கள் வந்து பிஎஸ்சி வெப்சைட்ல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இன்று நான் வீடியோ இருக்கின்ற நேரத்தில் கரண்ட் வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா அறுநூத்தி அறுபது ரூபாய் என்எஸ்சி வெப்சைட்ல உள்ளது முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது படி இது இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நீங்கிருந்தீங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சேராக பெருகி இருக்கும் நாம் ரெண்டாயிரத்தில் வாங்கின சேரு ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு சேர் மட்டுமே இது இன்று வளர்ந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சேர இன்றைய ரேட்டு அறுநூத்தி அறுபது ரூபாயோட பெருக்குனா ஒரு கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சத்துக்கு மேல பெருகி இருக்கும் என்ன செய்த அமௌண்ட் வெறும் ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே இது நூத்தி தொண்ணூத்தி ஏழு மடங்கு பெருகி உள்ளது கடந்த இருபது வருடங்களில் நூத்தி தொண்ணூத்தி ஏழு மடங்கு பெருகி உள்ளது இந்த வருஷம் அட்சன் அக்ரோ ப்ராடக்ட் எட்டு ரூபாய் டிவிடன் கொடுத்திருக்காங்க எப்போ அப்படின்னு கேட்டா இருபத்தி எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபது கடந்த மூன்று நாளுக்கு முன்னாடி எட்டு ரூபாய் டிவிடன் ரெண்டாயிரத்தில இருந்து சேர நீங்க விக்காம வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தொண்ணூத்தெட்டு இருக்கும் அதை டிவிடண்ட் எட்டு ரூபாயில் பெருக்கணும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபாய் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு டிவிடெண்டாக கிடைத்திருக்கும் நீங்கள் எவ்வித வேலையும் செய்யாமல் உங்களுக்கு ஹட்ஸன் அக்ரோ ப்ராடக்ட் கம்பெனி வந்து உங்களுக்கு டிவிடெண்டாக கொடுத்துருப்பார்கள் என்னையால் இப்படிலாம் ஒரு லட்ச ரூபாயெலாம் இன்னும் செய்ய முடியாது நான் பெரிய பணக்காரன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வெறும் பத்தாயிரம் ரூபா நீங்கள் முதலீடு செய்திருந்தால் ரெண்டாயிரத்தையும் முதலீடு செய்திருந்தால் அது நூற்றி நாற்பத்தி ரெண்டு சேர் வாங்கிருவேன் ரெண்டாயிரத்தி எட்டில் அது எழுநூற்றி பதினாலு சேராகும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு சேர் ஆகும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆகும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சேராகவும் பெருகி உள்ளது நீங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சேர் ரெண்டாயிரத்தில் வாங்கியிருப்பீங்க பையிங் ப்ரைஸ் வந்து அறுபத்தொம்பது ரூபா பத்தாயிர இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ரெண்டாயிரத்தில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி வந்து அது எப்படி பெருகிருக்கு அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து அது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு குவாண்டிட்டி இன்றைய உள்ள வேல்யூ அறநூற்றி அறுபது ரூபா ரெண்டையும் பெருக்கணும் பத்தொம்போது லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு இன்றைக்கி பெருகி நீங்கள் இன்வெஸ்ட் செய்த அமௌண்ட்டு வெறும் பத்தாயிரம் ரூபா மட்டுமே நூற்றி தொண்ணூற்றி ஏழு மடங்கு கடந்த இருபது வருடங்களில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு மடங்கு பெருகி உள்ளது டிவிடண்ட் டிட்டெயிலு இதே மாதிரி இந்ததுக்கும் டிவிடண்ட்டு எட்டுருவா கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட குவான்டிட்டி வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு குவான்டிட்டி இருக்குது இதை பெருக்கணும்னா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபா டிவிடண்டாக கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இதனால் நீங்கள் நீண்ட காலத்தில் அதிக வருமானம் பெறலாம் நீங்களும் அடுத்து காலத்தில் பணமழையில் நினைய வாய்ப்புள்ளது இதனால் உங்களுடைய லைஃப் வரி பிரைட்டாக இருக்கும் இந்த இதெல்லாம் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும்தான் நடக்கும் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாம் என்னெல்லாம் ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லாங் டேர்மில் உங்களுக்கு ஹை ரிட்டர்ன் தரும் நீங்கள் வந்து வேலையே செய்ய வேண்டாம் உங்களுக்கு பார்த்தா நீங்கள் இன்வெஸ்ட் செய்த மணியை அந்த கம்பெனிகள் கம்பெனிக்காரர்கள் வேலை செய்து நமக்காக உழைத்து நம்மளுடைய வருமானத்தை பெருக்குவார்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேமில் க்ரோத் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா லாங் டேமில் நிறையா கிடைக்கும் ஷார்ட் டேமில் ஒன்றுமே கிடைக்காது மீடியம் டேமில் கொஞ்சோண்டு கிடைக்கும் அடுத்த வருடம் பதினஞ்சு வருடத்தில் உங்கள் வீட்டில் பணமழை பெய்யணும் இதற்கு நீங்கள் பொறுமையாக முதலீடு செய்தால் வருங்காலத்தில் வாரன் ஃபர்ட் மற்றும் ராகேஜ் இன்ஜின்வாலா போல நீங்களும் அடுத்த ரோல் மாடலாக என் வீடியோவை பார்த்து ஆகலாம் இதனால் எல்லோரும் எவரி இந்தியன் சிட்டிசனும் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் டாப் வேல்யூ கம்பெனிஸில் பிராண்ட் வேல்யூ உள்ள கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்யுங்க எவரி என்ஆர்இ சிட்டிசனும் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மேலும் என்னுடைய பிளாக்னு இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் எம்இஐஎஸ்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்கவும் நன்றி வணக்கம்